தமிழகத்தில் அண்ணாமலையின் விளம்பர அரசியல் எடுபடாது என முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு காட்டமாக தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள இனாமணியாச்சி ஊராட்சிக்கு உட்பட்ட மீனாட்சி நகரில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிதாக கழிவுநீர் வார்கால் மற்றும் பேவர் பிளாக் சாலை கட்டப்பட்டுள்ளது. இதனை முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். பின்னர் தென்காசி வடக்கு மாவட்ட பாஜக விவசாய அணி பிரிவு பொருளாளர் வெங்கடேஷ் தலைமையிலான 10க்கும் மேற்பட்ட மாற்றுக் கட்சியினர் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு, என்எல்சி நிலம் எடுப்பு தொடர்பாக மத்திய அரசு பாராமுகம் காட்டியுள்ளதாக குற்றம் சாட்டினார். மேலும் என்எல்சி போன்ற பிரச்சினைகளை அண்ணாமலை பேசினால் நன்றாக இருக்கும் எனவும், அவரது விளம்பர அரசியல் தமிழகத்தில் எடுபடாது எனவும் தெரிவித்தார். என்எல்சி போன்ற விவகாரத்தில், நில எடுப்பு விவகாரத்தில் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது, அதிலையும் இந்த மத்திய அரசு பாராமுகம் மாறிக்கிறது. இப்படி உள்ள பிரச்சனைகளை பற்றி அண்ணாமலை பேசினால் நன்றாக இருக்கும். தவிர லேகி வைப்பதையோ இல்லை அன்றைக்கு விளம்பரத்திற்காக விளம்பர அரசியல் அண்ணாமலை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். அது செய்வதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. எந்த விளம்பரமும் தமிழகத்தில் எடுபடாது.